இனி தொடர்வது விரைவுச் செய்திகள். இலங்கையில் தொழில் தொடங்க வருமாறு இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பில் வெளிநாட்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பிராந்தியத்தில் சீனாவின் முதலீடு குறித்த கவலைகள் தெற்காசிய நாடுகள் மத்தியில் நிலவுவதாக குறிப்பிட்டார். இதுபோன்ற குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு இந்தியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட ஆசியான் கூட்டமைப்பு நாடுகளும் இலங்கையில் முதலீடு செய்ய வரலாம். அதுதான் சீன முதலீட்டு போட்டியாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.